வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசஸ் பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக வந்துட்டு சர்மகால நோய்கள் சர்மங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் கொஞ்சம் அதிகமான ட்ரைனஸ் இருக்கும். நார்மல் ஸ்கின்ல உள்ளவங்களுக்கே அதிக மாய்ஸ்சரைசர்னு ஒரு ஆயில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். பொதுவாகவே சொரியாசஸ் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது? பிகாஸ் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, விட்டுருக்கும். திரும்ப இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அதிகப்படியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது நம்ம சொரியாசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது நம்ம சொன்ன மாதிரி நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது, நமக்கு பனிக்காலங்கள் மழைக்காலங்கள் அந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஆல்ரெடி வந்து நமக்கு சொரியாசிஸ் பேச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு வறட்சித்தன்மை வந்து அதிகமாகி நமக்கு இன்னும் வந்து அந்த தோல் உரியக்கூடிய தன்மை எல்லாமே நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நமக்கு சொரியாசிஸ் அப்படிங்கும்போது நமக்கு உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா, இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய இம்யூன் செல்கள் நல்ல செல்களே வந்து வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி, ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நல்லா இருக்கக்கூடிய நல்ல செல்களையே வந்து நமக்கு அழிக்க ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு அந்த கழிவுகள், அந்த இறந்த செல்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸில் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஸ்கின் வழியாக அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்குது. இப்போது அந்த கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஸ்கின் வழியாக வந்து நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வெளிப்படும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதுவே வந்து நமக்கு சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே வந்து அந்த கழிவுகள் வந்து அதிகமாக வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து பார்க்கும்பொழுது தோல் மாதிரி நமக்கு வெள்ளை கலரில் பேச்சஸ் மாதிரி நமக்கு மீன் செதில் மாதிரி அதிகமாக வந்து உரியறதுக்கு காரணமே வந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் தான், உள்ளேருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்கின்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். இது நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பரம்பரையில் ஒரு 3-1 வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு நுரையீரலில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, நமக்கு நுரையீரல் ஆல்ரெடி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நமக்கு ஏன் அங்கே பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த சொரியாசிஸ் வந்து நமக்கு அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக குளிர்காலங்களில் பொதுவாகவே சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த சளி தொந்தரவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நுரையீரலில் வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும் பொழுது அது வந்து நமக்கு நமக்கு அங்கே தான் வந்து ரத்த சுத்திகரிப்பு பணியே வந்து நடக்கும், அந்த உடல் முழுவதும் நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு டைஜஷன் வந்து இம்ப்ராப்பராக இருந்துச்சு, செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போது ஒரு சில ஒவ்வாத உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த தோல் உரியக்கூடிய தன்மை, அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம அதிகமாக இருக்குது. அதனால் எதனால் நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாகுது, வறட்சினாலையா, கிளைமேட் சேஞ்சஸ்னாலையா, இல்லை டைஜஷன் வந்து சரியாக இல்லாமல் அதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் அதிகமாகுதா, அப்படி இல்லைனா இப்போ சொன்ன மாதிரி லங்ஸில் ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும், நுரையீரலில் நமக்கு சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது. பொதுவாகவே இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது இப்போ தியரட்டிக்கலாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5-25 வயது உள்ளவங்களுக்கு தான் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இன்றைய காலகட்டத்தில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலுமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்வியல் முறையினாலையும் உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் நம்மளுடைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நமக்கு அதிகப்படியாக எல்லாருக்குமே வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய காலாஞ்சகப்படை வந்து பெண்களை வந்து ஃபீமேல்ஸை வந்து அதிகமாக வந்து பாதிக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமா மெனோபாஸ்க்கு அப்புறமா வந்து இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் பெண்களுக்கு. அதே மாதிரி நமக்கு இப்போ கன்சீவாக இருக்காங்க, இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து இந்த சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும்.
அதில் இப்போ கன்சீவாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு பேச்சஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோரியாசிஸோட அக்ரஸிவ் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு பெண்களுக்கும் வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸை தொடர்ந்து நமக்கு இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சகப்படை வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது. பொதுவாக இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தோல் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சிவந்து ஒரு மாதிரி வந்து அந்த பகுதி வந்து நமக்கு தடிச்சு போயிடும். அந்த தோல் வந்து தடித்த இடத்துல நமக்கு ஒரு விதமான வறட்சி வந்து நமக்கு ஏற்படும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வெடிப்புகள் மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது தான் நமக்கு வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுறது, எரிச்சல் ஏற்படும் பொழுது நம்ம ஸ்க்ராச் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதிலேருந்து உரியக்கூடிய அந்த தோல் வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பேச்சஸ் மாதிரி வந்து கொட்ட ஆரம்பிக்கிறது. இப்போ உடல் முழுவதுமே வந்து நமக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கின் தான் வந்து நமக்கு பெரிய உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து அது வந்து ஸ்கின் தான். அந்த ஸ்கின் வந்து நமக்கு தலைப்பகுதியிலேருந்து உள்ள கால் பகுதி வரலையுமே நமக்கு இந்த பேச்சஸ் வந்து உருவாகி நமக்கு நமக்கு தடிப்புகளை வந்து ஏற்படுத்தி அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு விதமான அளவுகளில் நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து பாதிப்பு ஏற்படும். ஒரு சில பேருக்கு தலைப்பகுதிகளில் மட்டும் வந்து நமக்கு அந்த தோள்கள் வந்து தடிச்சு நமக்கு மீன் செதில் மாதிரி வந்து நமக்கு உரிய ஆரம்பிக்கும். அது வந்து நாளடைவில் நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது நமக்கு உடல் முழுவதும் நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமாக கைகளில் கால்களில் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்களில் மட்டும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம அந்த பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த பகுதிகளில் நமக்கு விரல்களில் வந்து வெடித்து அங்கே இருக்கக்கூடிய தோல் வந்து ரொம்ப தடித்து நமக்கு வந்து ரத்தம் வந்து வெளிப்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு நமக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு காற்று போகாத இடங்களில் வந்து நமக்கு அதிகமாக இப்போ வந்து பிரஸ்ட்டுக்கு கீழே தொடை இடுக்குகளில் இங்கே வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இந்த மாதிரி நமக்கு சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது இந்த வயதினருக்கு ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்காம பெரியவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளுக்காக இருக்கட்டும் நமக்கு ஸ்கின்ல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நம்ம ஒரு முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும் நமக்கு ஸ்கின்ல பாதிப்புகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக வந்து நம்ம ஏதாவது கிரீம்ஸோ இல்லை வந்து ஆயின்மெண்ட்ஸோ வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் சித்த மருத்துவ முறைகளில் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சித்தர்கள் வந்து ஒரு முறையாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுபடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்ம சோரியாசிஸை முழுமையாக வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் வராமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்மளுடைய உள் உறுப்புகள் ராஜ உறுப்புகளை வந்து நம்ம பலப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு நமக்கு ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய பிளட் பியூரிஃபை பண்ணக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு தோல் வந்து அதிகமாக வெடித்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில மூலிகை தைலங்கள் நம்ம வந்து குளியல் பொடிகள் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதனால் சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஆட்டோயூமன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையிலே நம்ம வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் மரியம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பெரம்பலூர்ல இருந்து பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? யாருக்காக பேசுறேன்? ஓகே, அவரோட வயசு என்னம்மா? 46. கொஞ்சம் சத்தமா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. அவர் கால் தான் பெத்து கொப்பலாமா வந்திருந்தீங்க. சரிங்கம்மா. அவருக்கு ஆடி கெட்டாரு, வெடிப்புகள் இருக்குங்களா? சரி, அரிப்புகள் இருக்குங்களா? அதுலேருந்து தண்ணி ஏதாவது வருதுங்களா? நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே வரல, ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. ஆனால் போகிறது சரிங்கம்மா. அவனை பிளாக் ஆகிடுது, ஃபுல்லெல்லாம் போய் பிளாக் ஆகுது. ரெக்கம் மட்டும் சுத்தமாக வந்து அப்படி நல்லா இருக்கு, பிளாக் ஆகிடுச்சு, கருத்தில் பிளாக் போகவே மாட்டேங்குது.
சரி என்ன சாப்பிட்டா என்ன சொல்ல கூட சொல்லிட்டீங்களா கேக்குறேன் சரி இப்போ அரிப்புகள் இருக்குங்களா ஆ இருக்கு நான் போற வரைக்கும் நல்லா இருக்காங்க அரிப்பு ஏற்பட்டிருக்கு சரி எவ்வளவு நாளா இந்த மாதிரி ஸ்கின்ல இருக்குங்கமா இல்ல ஒரு ஒரு 3 வீக் இருக்குங்க வரது சரி ஓகேமா இப்போ பிளாக் ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ கால் பகுதிகளில் வந்து கொப்பளங்கள் மாதிரி வந்து ஏற்பட்டுச்சு இப்போ வந்து ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அரிப்புகள் வந்து இல்லை ஆனால் அந்த பிளாக் பேச்சஸ் மட்டும் வந்து நமக்கு கருநிறத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப தடிச்சு போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இப்போ அரிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணும்பொழுது தான் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அரிப்புகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ 3 வாரங்களாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது உணவுகள் வந்து எடுத்தீங்களா அப்போ வந்து ஏதாவது இப்போ வெஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை அசைவ உணவுகளாக இருந்தாலும் சரி இல்லை சைவ உணவுகளாக இருந்தாலும் ஏதாவது எடுக்கும்போது நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் இருக்குது தடிப்புகள் மாதிரி வந்து ஏற்படுது அது வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப வந்து வறண்டு போயிட்டு நமக்கு பிளாக் கலரில் வந்து மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சிவனார் வேம்பு அப்படின்னு வந்து கிடைக்கும் அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சிவனார் வேம்பு பொடி மட்டும் ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா பாலில் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் வெளிப்பிரயோகமாகவும் நம்ம ஒரு சில தைல வகைகள் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க இப்போ எந்த பொருள்கள் வந்து அவங்க எடுக்கும்பொழுது நார்மலாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அரிப்புகள் எதுவுமே இல்லை இப்போ ஏதாவது உணவுகள் எடுத்துக்கும் பொழுது உடனே வந்து ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுது இல்லை அந்த பேச்சஸ் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக வந்து பரவுற மாதிரி வந்து இருக்குது இல்லை அதுக்கும் பக்கத்தில் வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வந்து நமக்கு வந்து உருவாகுது புதுசாக வந்து பேச்சஸ் வந்து உருவாகுது அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது இப்போ ஜென்ரலாக இருக்கக்கூடிய இப்போ கத்திரிக்காய் கருவாடு இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு ஸ்கின்ல பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் அவருக்கு இண்டிவிஜுவலாக எந்த உணவு சாப்பிடும்பொழுது அந்த ஸ்கின்ல வந்து அலர்ஜிஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத கவனித்து அதை மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ சொன்ன அந்த சிவனார் வேம்பு பொடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டிநகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்கும் நம்ம ஸ்கின்ல வந்து எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க பிளாக் பேச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கரப்பான் தொந்தரவுனால ஏற்பட்டிருக்கா இல்லை உணவுப் பொருட்கள்னால வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம உள்ளுக்கு வந்து மருத்துவமுறைகளும் வெளிப்பிரயோகமாகவும் நம்ம தைல வகைகள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடுமா நீங்கள் பயப்பட தேவையில்லை நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன ஹலோ உங்கள் பேர் என்ன சார் ஹலோ அம்பா சார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா ஓகே இது யாருக்கான கேள்விமா இருக்குங்க அரிப்புகள் வந்து இருக்கு நீங்கள் நல்லா வந்து அதை வந்து நம்ம சொரிஞ்சிட்டோம் இல்லை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோம் நீங்கள் எந்த மாதிரி விரல்கள் வச்சு வந்து நமக்கு ஸ்க்ராட்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு தடிப்புகள் மாதிரி வந்து இருக்கும் ஒரு 2 hours 3 hours ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 5 hours வந்து அந்த பகுதி வந்து நமக்கு வந்து மறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து அர்டிகேரியா கானா கடி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இது வந்து எதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால தான் நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் மாதிரி வந்து ஏற்பட்டு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்பொழுது தடிப்புகள் ஏற்படுறது அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் நமக்கு இதுவாகும்போது நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து வெளியில் வந்து தெரியாமல் நமக்கு அப்படியே வந்து மறைய ஆரம்பிச்சிடும் அந்த தடிப்புகள் வந்து நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ ஏதாவது அலர்ஜி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ மட்டும் வந்து குறையும் திரும்பவும் நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அருகம்புல் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடியில் வந்து அருகம்புல் வந்து எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலை 2 மிளகு இது வந்து நல்லா 1-2 இடிச்சுட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை பாயில் பண்ணிவிட்டு ஒரு 50 ml வந்ததுக்கப்புறமா காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா மட்டும் இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க
உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து குறையும் பொழுது அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அரிப்புகள் தடிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம உள்ளுக்கு வந்து ஒரு முறை வந்து ஒரு 120 டேஸ் நம்ம வந்து ப்ராப்பராக ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட தேவையில்ல. இப்போ நான் சொன்ன அந்த அருகம் புல் கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ட்ரிச்சிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே வந்து நம்ம அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜி லெவல், அதாவது ஐஜிஇ இஎஸ்ஆர் இந்த லெவல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து திரும்பவும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நார்மல் ரிவர்ஸ் ஆகி நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரி பண்ண வேண்டாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் புனிதவதி பேசுகிறேன் மேடம், வேலூர் மாவட்டத்திலிருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான் மேடம். ஓகே ஃபைன்ம்மா. இது உங்களோட வயசு என்னம்மா? 36 வயசு ஆகுது மேடம். வருதுங்களா? ரெகுலரா வருது மேடம். சரி, ஓகேமா. எத்தனை நாட்கள் வந்து ரத்தப்போக்கு இருக்குமா? 2 நாளைக்கு தான் மேடம் இருக்கு, அதிகமாலாம் இல்ல மேடம். சரி, ஓகேமா. இப்ப வலிகள் வந்து அடிவயிற்று பகுதிகளையும் இருக்கு, இடுப்பு பகுதிகளையும் வலிகள் இருக்கு. அடிவயிறு ஃபுல்லா வலிக்குது, காலெல்லாம் வலி இருக்குது, எடுத்தே நடக்க முடியல மேடம், ரொம்ப வலியா இருக்குது மேடம். சரி, ஓகேமா. எப்போமா ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க? இப்பதான் மேடம், போன மாசம் தான் மேடம் பார்த்தோம். சரி, ஓகே. கட்டிகள் வந்து இருக்கிறதா சொல்லிருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. இப்போ நமக்கு கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து இருக்குது, அதாவது நார்த்திசு கட்டிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பீரியட்ஸ்லேயும் நமக்கு இர்ரெகுலரேஷன் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு வந்து பேக் பெயின் வந்து ஏற்படும், அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் வந்து ஏற்படுறது. இப்போ இதை நீங்கள் சரியாக கவனிக்காமல் எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்குது, அதனால் அந்த கட்டிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்த்திசு கட்டிகள் வந்து நமக்கு அளவுகளில் வந்து நமக்கு பெருசாகிட்டே வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இல்லைன்னா நமக்கு பக்கத்தில் 1-2 கட்டிகள் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இப்போ 36 ஏஜ் தான் சொல்லியிருக்கீங்க, 36 வயது அப்படிங்கும்போது இப்போ ஒவ்வொரு மாதமும் வெளிவரக்கூடிய அந்த பீரியட்ஸ் வழியாகவே அந்த கர்ப்பப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நார்த்திசு கட்டிகள் கர்ப்பப்பை கட்டியும் வந்து அதை வந்து வெளியேற்றிக்கலாம். அது வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்படுறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பெருதளவில் இல்லாமல் நமக்கு நார்மலைஸாக வந்து நடந்துகிட்ருக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து மெனோபாஸ் டைம் ஆகுது, இப்போ ஒரு 45 வயது அந்த மாதிரி நமக்கு மாதவிடாய் வந்து நிற்கக்கூடிய தருவாயில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து அப்படியே வந்து நமக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அது வழியாக அந்த நார்த்திசு கட்டிகளை வந்து நம்ம கரைச்சி வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா. இப்போ ஒரு கட்டிகள் வந்து இருக்கா இல்லை 1-2-3 கட்டிகள் வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து கவனிக்கணும். எந்த அளவுகளில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏற்பட்டிருக்கு, இல்லை ஒரு சில பேருக்கு வந்து அந்த கட்டிகளை தொடர்ந்து நமக்கு அதிகமான ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டுருக்கு, இல்லை ரொம்ப வந்து வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த கர்ப்பப்பையே வந்து ரிமூவ் பண்ணி அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே நமக்கு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிகள் ஃபைப்ராய்டை வந்து நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைச்சி வெளியேற்ற முடியும். நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா நமக்கு இன்னும் தொடர்ந்து வந்து வலிகள் வந்து அதிகமாகுது, ஒரு எப்பொழுதுமே ஒரு வீக்காக ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் வந்து ஏற்படுது, அதை தொடர்ந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையிலேயே நமக்கு அந்த ஃபைபரோட அளவுகள் வந்து நமக்கு குறைவாக இருக்கும்போதே நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியும். இப்போ உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுகளில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுக்கும்போது நமக்கு நார்மலைஸ்
காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம். வேலூர் மருத்துவமனையில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டிகளோட அளவுகளை வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. இப்போ சரியாக கவனிக்காமல் விட்டிங்கன்னா அதை தொடர்ந்து ஃபைப்ராய்டு கட்டிகளோட அளவுகள் வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஒரு 2-3 பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து நமக்கு அந்த ஃப்ளோ எல்லாமே ப்ராப்பராக வந்து வெளியேறுச்சு அப்படின்னாவே அது வழியாகவே அந்த கட்டிகள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். திரும்பவும் அந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து நம்ம ஃபார்ம் ஆகாமையும் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? ஓகே, இது யாருக்கான கேள்வி? தொடர்ச்சியா பேசலாம், டாக்டர் இணைப்புலதான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. இல்ல மேடம், எனக்கு ஒரு 5 வருஷமா அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க சார். இதனால இப்ப கொஞ்ச நாளா வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, கேஸ் அதிகமா போகுது. சரிங்க சார். என்ன ஏஜ் ஆகுது சார் உங்களுக்கு? எனக்கு 38 வருது. சரி. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில மட்டும் 1 hour 1 hour போற மாதிரி இருக்கு மேடம். சரி, ஓகே. அதுக்கு அப்புறம் நைட் வந்து ஒரு 10 மணிக்கு போற மாதிரி. ஆனா வரும்போது ஒரே டைம் வர மாட்டேன் காலையில. சரி, மோஷன் வந்து 1 hour 1 hour போற மாதிரி. சரி, ஓகே சார். இந்த மாதிரி நமக்கு வயிற்று பகுதிகளில் அல்சர் தொந்தரவுகள் வந்து இருக்கு, புண்கள் ஏற்பட்டிருக்கு, அடுத்து வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கு, மோஷன் வந்து அடிக்கடி வந்து போகுது அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கும், அதை தொடர்ந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வாய் தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது தான் நமக்கு நம்மளுடைய தொண்டை பகுதிகளிலிருந்து குடல் பகுதி வரலையும் நமக்கு வந்து புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நமக்கு எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அடிக்கடி வந்து நமக்கு மோஷன் வந்து போகிற மாதிரி, இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து மோஷன் போகிற மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகாமல் அப்பப்போ வந்து நமக்கு சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகிறது, அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து அப்படியே வந்து மோஷனில் வந்து வெளியேறது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வாதத்தை வந்து வெளியேற்றிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து ஆற்றத்திற்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபுல்லாக வந்து நமக்கு நார்மலைஸ் ஆகணும், செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அது கூட வந்து சுக்கு வந்து ஒரு 50 கிராம், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நற்சீரகம் வந்து ஒரு 50 கிராம், இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். சமளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பொடி பண்ணி டெய்லி 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த ஜாதிக்காய் சுக்கு சீரகம் சேர்ந்த அந்த பொடி வந்து ஒரு 1/2 spoon வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி. இது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து நல்ல ஆற்றத்திற்கான ரொம்ப காரம் புளிப்புள்ள உணவுகள் வந்து குறைச்சிட்டு லைட் ஃபுட்ஸாகவே கொஞ்சம் நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டெய்லி வந்து கீரை வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, மணத்தக்காளி கீரை வந்து அதிகமாக வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது, அதுக்கடுத்து நமக்கு மோர் வந்து நிறைய எடுத்துக்கும் போது நமக்கு வயிற்று பகுதிகளில் அந்த மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் அப்படிங்கக்கூடிய அந்த நுண்ணீர் வந்து நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே ஆற்றும், செரிமானமும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். இப்போ நான் சொன்ன அந்த குறிப்புகள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு வந்து இந்த அல்சர் கண்டிஷனல்னால நமக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டு அதை தொடர்ந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மருத்துவமுறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து அந்த வாதத்தை வெளியேற்றுறதுக்கும் அந்த உடலில் இருக்கக்கூடிய குடல் பகுதிகளில் வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து ஆற்றுறதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலவே நமக்கு அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை, நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கவிதா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே கவிதாமா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்களோட வயசு என்னமா? 40 வயசு எனக்கு. ஓகேமா, பேசலாம். டாக்டர் நேபாதா இருக்கு. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து 40 வயசு ஆச்சு. சரிங்கம்மா. எனக்கு வந்து இடையில வந்து 1 year முன்னாடி வந்து உடம்புல ரொம்ப இளச மாதிரி ஆயிடுச்சு, ப்ளீடிங் ரொம்ப நிறைய போற மாதிரி இருந்துச்சு, கட்டி கட்டியா போற மாதிரி. சரிங்கம்மா. அப்புறம் நான் போய் டாக்டர் போய் செக் பண்ணப்போ அவங்க வந்து எனக்கு பிளட் கம்மியா இருக்குன்னு சொல்லி 4 பாயிண்ட் தான் இருந்துச்சு எனக்கு.
சரிங்கம்மா. அப்புறம் ஒரு இது மாதிரி இன்ஜெக்ஷன் மாதிரி ஒண்ணு இல்ல ஏத்தணும். சரி ஓகே. இன்ஜெக்ட் பண்றது வந்து சரிங்கம்மா. அப்புறம் அது ஏத்தியுமே எனக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. முடியெல்லாம் கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அவங்க முகம் எல்லாம் வெளுத்த மாதிரி இருக்கு. சரி. அப்புறம் கடைசியில டாக்டர் செக் பண்ணப்போ அப்புறம் கர்ப்பத்தை செக் பண்ணப்போ லைட்டா கட்டி எடுத்துன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் கட்டி வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது, உங்களுக்கு 40 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து எனக்கு ப்ளீடிங் வந்து இன்னுமே ஒரு அளவுக்கு போயிட்டு தான் இருக்கும். அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் லைட்டா வலிக்குது. சரி ஓகேப்பா. இப்ப இதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவங்க இப்போதைக்கு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. என்ன அளவுகள்ல இருக்குன்னு தெரியுங்களாமா கட்டிகள்? அது வந்து ஒரு கட்டி வந்து கொஞ்சம் பெருசா இருக்குனாங்க, அப்புறம் கொஞ்சம் சின்னது, அப்புறம் கொஞ்சம் பெருசா இருக்குனாங்க. சரி. இப்ப பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு தான் இருக்குங்களா? ஆ ரெகுலரா வந்துட்டு இருக்கு. ஆனா வந்து ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகுது, அப்புறம் 2 டேஸ் கம்மியாகுது, அப்புறம் ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா லைட்டா அந்த டேட் ஆகிற முன்னாடி தண்ணி தண்ணி வாங்குறது. சரி. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி ஓகேமா. இப்போ யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து இருக்கு. இப்போ ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்திருக்கு, 4 தான் வந்து இருந்திருக்கு. இப்போ பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு 12-15 வந்து அந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து இருக்கணும். இப்போ ரொம்ப வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து குறைஞ்சிது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும், முகம் வந்து ரொம்ப வெளுத்து போயிடும், எப்பொழுதுமே வந்து ஒரு விதமான சோர்வு தன்மை வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஃபுட்டு வந்து சரியாக எடுத்துக்க முடியாது, ஒரு மாதிரி வீக்காகவே நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி இப்போ பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு போகும்போது உள்ள கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் இருக்கும்பொழுது நமக்கு ரொம்ப வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு அதை தொடர்ந்தும் ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு இன்னும் வந்து தொந்தரவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இப்போ அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த கட்டிகளை வந்து பீரியட்ஸ் வழியாகவே நம்ம வந்து கரைச்சி வெளியேற்றுற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகளும் மூலிகை மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ அந்த கட்டிகளோட அளவுகளை வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஓவர் ப்ளீடிங் ஆகுது, இப்போ ஒரு முறை வந்து நமக்கு பீரியட்ஸ் ஆகும்போது ஒரு 4-5 டேஸ் வந்து நமக்கு வந்து ரத்தப்போக்கு வந்து இருக்கும், அதை விட அதிகமாக நமக்கு வந்து ஏற்படுது, இல்லை வந்து நமக்கு ரொம்ப வந்து கட்டிகளாக வந்து வெளிப்படுது அப்படின்னா நம்ம அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை தொடர்ந்து நமக்கு ரொம்ப பெயின் வந்து அடி வயிற்று பகுதிகளில் வலிகள் ஏற்படுறது, நமக்கு ஜாயின்ஸில் வந்து வலிகள் ஏற்படுறது, இந்த தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகளுக்கு நமக்கு கர்ப்பப்பையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பீரியட்ஸ் வழியாகவே அந்த கட்டிகளை வந்து கரைச்சி வெளியேற்றிட்டு அப்போ வந்து நமக்கு நார்மலாக வந்து பீரியட்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும், நமக்கு அந்த கட்டிகள் வந்து பீரியட்ஸ் வழியாகவே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸில் எந்த அளவுகளில் வந்து கட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாமா? நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு போனீங்க, டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவில் கர்ப்பப்பைகளில் வந்து கட்டிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ 2 கட்டிகள் தான் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து கரைச்சி வந்து நம்ம வெளியேற்றிக்கலாம். அந்த அளவுகளை பொறுத்து நம்ம ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது ஒரு நமக்கு ஒரு 4 பீரியட்ஸ் வழியாக அந்த கட்டிகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நார்மலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன அந்த கோயம்புத்தூர் மருத்துவமனையில் நீங்கள் நேரில் போய் உங்கள் ரிப்போர்ட்ஸை போய் காமிங்க. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? நான் மேட்டுப்பாளையம் பேசுகிறேங்க. ஓகேம்மா, அது யாருக்கான கேள்விம்மா? இது எங்ககிட்ட, எனக்கு தான், 47 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், 47 வயசு ஆகுதுங்க, எனக்கு மேட்பாளையம் பேசுறேங்க. சரிங்கம்மா, சொல்லுங்க. இந்த நெஞ்சு குழிக்குள்ளேயே அப்படியே ஒரு கட்டி மாதிரி பாமாகிற மாதிரி இருக்குதுங்க, ஒரே வலியா இருக்கு. சரிங்கம்மா. அது நிறைய டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டோம், அது வந்து ஒன்றும் இல்லை, அது சிறு அச்சு மாத்திரை எழுதி எழுதி கொடுக்காங்க, நிறைய பேர்த்து சாப்பிட்டுட்டோம். சரிங்கம்மா. அது இப்போ இந்த 4 நாளா ரொம்ப பெயினா வலி தாங்க முடிய மாட்டேங்குது. சரிங்கப்பா. இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்களா நெஞ்சு குழியில? நெஞ்சுக்குள்ள அப்படியே அழுந்துற மாதிரி இருக்குங்க, கட்டி மாதிரி இருக்கு ஆனா அழுந்துது. சரிங்கம்மா. எது வந்து சாப்பிட்டா விக்கல் வந்துருது, கொஞ்சம் தொண்டை அடைச்ச மாதிரி இருக்கு. சரி ஓகே. இப்போ செரிமானம்லாம் கரெக்டா இருக்குங்களா? வயிறு உப்புசம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? வயிறு உப்புசம் மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த அழுந்துற மாதிரி குழப்பில மட்டும் வலி, சரியான வலி, குமிஞ்சு உட்காந்தோம்னா முடியுது, பிளவுஸ் போட்டோம்னாங்களே அப்படியே வலி தாங்க முடியுது. சரி, ஸ்கேன் ஏதாவது பண்ணி பாத்திருக்கீங்களாமா? ஸ்கேன் பண்ணிலாம் பாத்துருக்கோம், ஒண்ணும் இல்ல, அல்சர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ECG எடுத்து பார்த்தாச்சு. சரி ஓகேமா, எல்லாமே பாத்துட்டோம்.
சரி ஓகே, பயப்பட தேவையில்லை. இப்போ நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் இப்போ புண்கள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சு குழிகளில் நமக்கு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிகள் இருக்கும், ரொம்ப சிவியர் பெயின் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம வந்து நமக்கு ஹார்ட்டில் ஏதாவது தொந்தரவு இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி இசிஜி போய் செக் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பார்ப்போம். அது நார்மலாக நமக்கு புண்கள் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களை தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நமக்கு தேங்காய் பால் வந்து ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு 2வது முறை 3வது முறை எடுக்கக்கூடிய அந்த தேங்காய் பால் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த கேஸ் வந்து நல்லா குறையிறதுக்கு டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவாரை பொடி வந்து எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் அந்த நிலாவாரை வந்து பொடி பண்ணிவிட்டு நைட் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வயிற்றில் வந்து அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிற டைமில் தான் நமக்கு அந்த நெஞ்சு குழிகளில் வலிகள் ஏற்படுது, அதுவும் நமக்கு வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்கும். உணவுகளும் ப்ராப்பராக வந்து செரிமானமாக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த குறிப்புகள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பொள்ளாச்சிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு ஆல்ரெடி நீங்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் பயப்படுற மாதிரி உங்களுக்கு மருத்துவ நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பாண்டிச்சேரிலேருந்து கவிதா பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? என் பொண்ணுக்காக மேடம். ஓகே, அவங்களோட வயசு? 21. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. மென்சஸ் டைம்ல ரொம்ப வயிற்று வலி, தாங்க ரெண்டு நாளா ரொம்ப வயிறு வலிக்குதுன்றா. சரிங்கம்மா. இப்போ இந்த பீரியட்ஸ்ல தான் அப்படி இருக்குங்களா இல்ல ஒவ்வொரு மாதமுமே வலிகள் இருக்குங்களா? ஒரு மாதமும் அதே மாதிரி அந்த டைம்ல வயிறு வலிக்குது. சரி, ஓகேம்மா. மற்ற நாட்கள் எல்லாம் வந்து வெள்ளப்படுதுங்களா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குங்களா? அந்த மாதிரி எல்லாம் இது உண்டு. சரிங்கம்மா. அடி வயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்குங்களா இப்போ? ஆமா, அடி வயிற்று பகுதி தான். சரி, ஓகேப்பா. தைராய்டு ஹார்மோன்லாம் நார்மலா இருக்குங்களா, ஏதாவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் செக் பண்ணல மேடம். சரி, ஃப்ளோ எத்தனை நாட்கள் இருக்குமா? 3 நாளைக்கு. சரி, ஓகேப்பா. இப்போ 21 ஏஜ் அப்படிங்கும்போது நமக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து பெயின் வலிகள் இருக்குது, அடி வயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு இடுப்புக்கு பின்புறத்தில் வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த மாதிரி நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு ஒவ்வொரு மாதம் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து நமக்கு வெளிவரும்பொழுது நமக்கு வலிகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ அந்த வலிகள் வந்து குறைக்கணும், பீரியட்ஸ் டைமில் வலிகள் வந்து நமக்கு இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைமில் நமக்கு உடல் வந்து உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பித்தமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் வந்து தலைக்கு வந்து குளிக்கணும், அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு தலைக்கு குளியலிருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அந்த அடி வயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்கும்போது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த அடி வயிற்று பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் திக்கான டவல் வந்து எடுத்துகிட்டு நம்ம ஹாட் வாட்டரில் வந்து முக்கிய அந்த அடி வயிற்று பகுதிகளில் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அந்த சூடு தன்மை இருக்கிற வரையும் வச்சுட்டு திரும்ப வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ஒற்றடை மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை இலை இருக்கு இல்லையா, அதோட அந்த குச்சி ஈர்க்கோடு சேர்த்து நல்லா 1-2 வந்து இடிச்சுட்டு அந்த முருங்கை இலை ஈர்க்கு அந்த இலையோடு சேர்த்து நல்லா ஒரு சாறு மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஒரு 30 ml வந்து சாறு எடுத்துகிட்டு ஒரே ஒரு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் உள்ளுக்கு வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். அந்த முருங்கை ஈர்க்கு இலையோட அந்த சாறு அது கூட கல்லுப்பு இதை வந்து சேர்த்து ஒரு 3 டேஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த 3 டேஸும் கொஞ்சம் பெரும்பாலும் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லதுமா. அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான உணவு முறைகளை அந்த டைமில் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் இந்த வலிகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த முருங்கை இலை அந்த சாறும் அந்த உப்பும் வந்து சேர்த்து எடுத்துக்கும்பொழுதே வலிகள் குறைஞ்சிரும். நீங்கள் இதுக்கு பெருசாக வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏதாவது இருக்குது, மாதம் மாதம் வந்து வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து லேட்டாக வந்து வருது, 40 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வருது, இல்லை நமக்கு ரத்தப்போக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இப்போ வலிகள் ஏற்படுறது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து தான் நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயே வந்து சரி. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், எனக்கு என் பேர் கௌசல்யா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க கௌசல்யா? சென்னையில இருந்து கால் பண்ணேன் மேடம். ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் ஃபோன் பண்ணிருக்கேன். உங்க வயசு?
எனக்கு 23 வயசு ஆகுது மேடம். ஒரு பையன் இருக்கான், ஃபீடிங் எல்லாம் நிப்பாட்டிட்டேன். ஓகே சொல்லுங்க மேடம். எனக்கு இந்த பிம்பிள்ஸ் வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு மேடம். நிறைய ட்ரீட்மென்ட் பார்த்துட்டேன், அவங்க பிளட்ல விட்டமின்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா. நிறைய பிம்பிள்ஸ் ஃபேஸ்ல இந்த கழுத்துல இந்த முகப்பகுதி வெளியே தெரியுற இடத்துல மட்டும் மேடம். அப்புறம் தலையில வந்து டேண்ட்ரஃப் மேடம், எது எது பண்ணாலும் கொஞ்ச நாள் போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துருது மேடம். சரிங்க. எது எதுவும் பண்ணி பார்த்துட்டேன், ஷாம்பு போட்டு பார்த்துட்டேன், டாக்டர் பிஸ்கே பண்ண மெடிசன் கூட போட்டு பார்த்துட்டேன், பிம்பிளும் போகல அந்த டேண்ட்ரஃபும் போகல மேடம். சரிங்கம்மா. டேண்ட்ரஃப் வந்து எத்தனை வருஷமா இருக்குமா? எனக்கு ரெண்டுமே இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கு மேடம். எனக்கு இப்போ 23 வயசு ஆகுது மேடம், இன்னும் அது போகல. தலைப்பகுதிகள்ல வந்து நமக்கு பொடுகு இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு முகப்பகுதிகளில் நமக்கு கழுத்து பகுதிகள்லாம் வந்து படும்பொழுது அது வந்து நமக்கு பிம்பிள்ஸ் அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு முகப்பருக்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து கூட நமக்கு இந்த ஃபேஸில் வந்து நமக்கு அப்பப்போ வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் டேண்ட்ரஃப்க்கு வந்து ஏதாவது ஷாம்பு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு குறையுது, அப்போ பிம்பிள்ஸும் வந்து எனக்கு குறையுது, திரும்பவும் எனக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு டேண்ட்ரஃபை சரியாக முறையாக வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுக்காமல் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்கால்ப் சோரியாசிஸாக வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த டேண்ட்ரஃப் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு முகப்பகுதிகளில் கழுத்தில் நமக்கு ஷோல்டர்லலாம் வந்து படும்பொழுது அங்கேயும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான பேச்சஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பொடுகு வந்து குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து நல்லா குறையிறதுக்கு அகத்திக்கீரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அகத்திக்கீரை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு அதில் வந்து சாறு எடுத்துகிட்டு வெந்தயம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதையும் வந்து அந்த அகத்திக்கீரை சாரோட வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுடைய தலைப்பகுதிகளை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு உடல் வந்து உஷ்ணமான உடல் அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் குளிர்ச்சியான உடல் அப்படின்னா ஒரு 10 minutes வந்து நீங்கள் அந்த அகத்திக்கீரை சாறு வெந்தயம் சேர்ந்து அந்த அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுருக்கிறது வந்து வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 2 days once வந்து அந்த அகத்திக்கீரை வெந்தயம் சேர்ந்து அந்த இது வந்து நீங்கள் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அரிப்புகளும் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. ஆனால் ப்ராப்பராக வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்துக்கணும். இப்போ பொடுகு அப்படிங்கும்பொழுது வெளிப்பிரயோகமாகவும் மட்டும் வந்து ஏதாவது தைல வகைகளோ இல்லை ஷாம்போ நம்ம ரிப்பீட்டடாக வந்து போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அப்போ மட்டும் வந்து குறையும், திரும்பவும் நமக்கு ஏற்படும். உள்ளுக்கு வந்து முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வந்து சேர்த்து யூஸ் பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்லேயே இருக்குது. நம்ம நேரில் கூட பார்த்துட்டு எந்த அளவுக்கு தலையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய பருக்கள் வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு, இதனாலையா இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலே வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அரிப்புன்றதை தாண்டி வேறு என்ன குறிகுணங்கள் இருக்குன்றப்போ நம்ம இப்போ கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடி சோரியாசிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கிறது கூட சோரியாசிஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. இப்போது சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே அதை வந்து நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் கானா கடியில் கூட நமக்கு வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேயும் நமக்கு படர்தாமரை கண்டிஷன்ஸ்லையும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கின்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் தோல் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சிவந்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து நமக்கு ரொம்ப தடிப்பாகி அது வந்து ரொம்ப வறண்டு போய் அங்கே வந்து ஒரு வெடிப்பு மாதிரி நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வெடித்த இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அரிப்புகள் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போ அரிப்புகளும் அந்த எரிச்சலும் ஏற்படும்போது நம்ம கை வச்சு ஸ்க்ராச் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒயிட் கலரில் பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி நமக்கு வந்து பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது அப்படியே நாளடைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் ஷேப்பில் நம்ம நாணயம் வந்து இருக்கக்கூடிய ஷேப்பில் நமக்கு ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸாக நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு தலைப்பகுதிகளில் பொடுகு இருக்குது அப்படின்னா இப்போ லாஸ்ட் காலர் கூட கால் பண்ணியிருந்தாங்க, எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ 23 ஏஜ் ஆகுது, 10 வருடங்களாகவே எனக்கு வந்து
அந்த டேண்ட்ரஃப் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பவுடர் ஃபார்மில் தலைப்பகுதிகளில் டேண்ட்ரஃப் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளில் சின்ன சின்ன செதில்கள் மாதிரி வந்து உருவாகி அது வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து நம்மளுடைய காது மடல்களில், ஷோல்டரில், கைகளில், உடல்களில் வந்து படும்பொழுது நமக்கு அங்கேயும் வந்து பேச்சஸ் வந்து ஏற்பட்டு அந்த நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த பொடுகுத்தன்மை வந்து நமக்கு உடல் முழுவதுமே வந்து பரவி நமக்கு சோரியாசிஸாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்கின்ல மட்டும் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி அப்போ கூட நம்ம சரியாக கவனிக்கல, அதுக்கான முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா இப்போ 20 வருடங்களா 10 வருடங்களா தொடர்ந்து வந்து அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஸ்கின்ல ஏற்பட்டுட்டே இருக்கு. நம்ம ப்ராப்பராக அப்பப்போ மட்டும் வந்து அரிப்புகள் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளோ இல்லை அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளோ வந்து எடுத்து நாட்பட்டு நமக்கு உடல்லே வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மூட்டுகளையும் வந்து பாதிக்கும். அந்த அதாவது நமக்கு அந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு எல்லா மூட்டுகள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான வீக்கங்கள், வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த போனோட ஷேப்பே வந்து மாற ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு அந்த மூட்டுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து இருக்கும். அதை தொடர்ந்து நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எப்படி வந்து நமக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதத்தில் வந்து எல்லா மூட்டுகள்லையும் வந்து வலிகள் வந்து ஏற்படுதோ அதே மாதிரி இந்த சொரியாசிஸ் தொந்தரவுகள் நம்ம சரியாக கவனிக்காமல் நாட்பட்டு வந்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளையும் வந்து பாதிப்படைய செஞ்சு நமக்கு அந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு போய் விட்டுரும். ஓகே, இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தறிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் மண்டேவும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிருத்திகாட்டலிங் பேஃபின் வால்.